ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. ஒரு வயதான முதியவர் தன்னோட பிள்ளை 9 வயசுல இருக்கும்போது அவர் தொலைச்சிட்டு இன்னும் தேடிக்கிட்டு இருக்காருங்க. அதை பார்க்கும்போது எனக்கே மனசு கஷ்டமா இருக்குங்க. இந்த வீடியோவை நீங்க மேலும் பார்க்க விரும்புனீங்க, என் மனசுக்கு ஒரு சந்தோஷம் தாங்க. உங்களால கூட அந்த வயதான முதியவரோட மகனை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுங்க. அது எப்படின்னு கேக்குறீங்க, அதையும் நான் சொல்றேன். அவரோட ஆசை என்னன்னா, அவரோட வாழ்க்கை முடியதுக்குள்ள தன்னோட மகனை ஒரு முறையாவது பார்க்கணும் சொல்லி ஆசைப்படுறாருங்க. ஸோ நீங்க இந்த தாத்தாவோட புகைப்படத்தை ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை நான் அடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற நண்பர் மணிசாதி அவரோட ஃபோன் நம்பரை போட்டு ஒரு போஸ்ட் ஒன்று ரெடி பண்ணுங்கள். அதை உங்களோட ஃபேஸ்புக் மீடியாலேயோ இல்லை ட்விட்டர்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செய்கிற இந்த சின்ன ஹெல்ப்பு அந்த தாத்தாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குங்க. வாங்க இந்த வீடியோ போய் நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அல்ட்ரா லெஜெண்ட் மணிசாதி. அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்னை வந்துட்டு நான் ஒரு 5-6 நாள் ஆச்சு. இந்த தாத்தாவை வந்துட்டு நான் இப்போ தான் பார்த்தேன். இவர் பேர் வந்துட்டு முருகன். முருகன் எந்த ஊர் தாத்தா? முகலிவாக்கத்தில். உங்கள் சொந்த ஊர்? சொந்த ஊர் வந்து நாகர்கோவில். இவருடைய சொந்த ஊர் நாகர்கோவில். இவர் வந்துட்டு இங்கே ஒரு 30-35 வருஷமா முகலிவாக்கத்தில் இருந்தார். இப்போ ஒரு இடத்துல இருக்காரு. இவருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இவர் வந்துட்டு இவங்களுடைய மனைவி வந்து காலமாயிட்டாங்க. இப்போ சொந்த பந்தமும் கை கொடுக்கல, எதுவுமே இல்லை. இப்போ வந்துட்டு அவருடைய பையன் வந்துட்டு பேர் என்ன? சீனிவாசன். 9 வயசுல காணாம், முகலிவாக்கத்தில் இருந்து காணாம். 9 வயசுல சீனிவாசன், அந்த பையன் சீனிவாசன். சீனிவாசன், ஆமா. சீனிவாசனுங்கிற பையன் வந்துட்டு இவரோட பையனும் காணாப்பிட்டப்பில் மனைவியும் இல்லை, சொந்த பந்தமும் விட்டுருச்சு. இப்போ வந்து தனியாக வந்துட்டு அல்லாடிக்கிட்டு இருக்காப்புல. ரொம்ப டெய்லியும் மன உங்களை உருக்கத்தில் வந்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுவாப்பில. அதான் அவர்கிட்ட கேட்டேன், ஃபோட்டோவும் இல்லை அப்படிங்கிறாரு. பையன் ஃபோட்டோவும் கிடையாது, எதுவுமே இல்லை. இருந்தாலும் இந்த வீடியோ மூலயமா சீனிவாசன் அப்படிங்கிற பேரில் யாராவது சப்போஸ் வந்துட்டு அந்த 9 வயசில் காரணம், இப்போ எத்தனை வயசு தப்பா இருக்கும்? அவனுக்கு கூடி போனால் ஒரு 20-22 வயசு இருக்கும். 20-22 வயசு இருக்கும். அப்போ சீனிவாசங்கிற பேரில் வந்துட்டு எத்தனையோ பேர் இருப்பாங்க. சப்போஸ் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் எதுக்கு பண்ணுறேன்னா, இது ஒரு விளம்பரத்துக்காக இல்லை. சப்போஸ் இவருடைய பையன் வந்துட்டு இவர் கிடைச்சா போதும் டெய்லியும் அழுகுறாரு. நைட்டில் என்கிட்ட சொல்லிட்டு வருத்தப்படுவார். தனியாக உட்காந்து அப்படியே எனக்கு இப்போ தங்கியிருக்க இடத்துல இடம் கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து இவருக்கு வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது, வருமானமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஏதோ இருக்கிறத வச்சு அப்படி இப்படின்ட்டு இப்போ 2-3 நாளாக நான் அவர் கூட தான் வந்துட்டு இருக்கும்போது ஏதோ எங்களால் முடிஞ்சது. அதே மாதிரி வந்துட்டு இவருடைய ஃபேஸ், எப்படின்னா அவர் அந்த பையனுடைய ஃபோட்டோ இல்லைன்ட்டாரு. இப்போ இவருடைய ஃபேஸை பார்த்தா அந்த பையனுக்கு வந்துட்டு ஞாபகம் வரும். தயவு செஞ்சு அந்த சீனிவாசங்கிற பையன் எங்கே இருந்தாலும் தயவு செஞ்சு இவரோட வந்து சேர்ந்துருங்க. ரொம்ப வந்துட்டு தனிப்பட்ட முறையில் மன உளைச்சலில் வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு வேறு வழி கிடையாது. இனிமேல் லாஸ்ட்டு அவர் வந்துட்டு அவர் போகக்கூடிய காலத்துக்கு முன்னாடி அவர் கிடச்சிட்டு அவர் பையனை பார்த்துட்டா போதும் அப்படிங்கிறாரு. என் பையனை பார்த்துட்டா போதும் அப்படிங்கிற ஒரு இது. ஆமாம், நீங்களும் சொல்லிடுங்க. சரி சொல்லுங்க தாத்தா. என்ன உங்கள் பையனை வந்துட்டு யாரும் சொல்லுங்க, என் ஃபேஸை பார்த்துட்டு என் பையனை வந்து எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி எதாவது தெரியப்படுத்துங்க. அவருக்கு வீடியோன்னா என்னன்னு அது ஒரு பயமாக இருக்கு அவருக்கு. அவர் என்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையிலேயே அவர் வந்துட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டு தான் இருந்தார். இப்போ கூட நான் வந்துட்டு பார்க்கும்போது சாமிக்கிட்ட சாய்பாபாட்ட உட்காந்து ஒரு மாதிரி அப்படியே இருந்தார். அதனால் வந்துட்டு என்னால் முடிஞ்ச உதவி, இப்போ நான் வந்துட்டு நான் அவர் எப்படியும் பார்த்துப்பேன், என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை நான் பண்ணுவேன். ஏன்னா நானும் வந்துட்டு இப்போ தான் வந்திருக்கேன். சப்போஸ் வந்துட்டு இந்த வீடியோ மூலியமாக வந்துட்டு இவர் ஃபேஸை பார்த்துட்டு அந்த பையன் கிடைச்சா ஒரு பெரிய ஒரு விஷயம். எத்தனையோ பேர் அமெரிக்காவிலேருந்துலாம் வந்து தேடி வந்து கண்டுபிடிச்சாங்க இவரோட பையன். ஆனால் இவர்கிட்ட ஒன்றே ஒன்று ஃபோட்டோ இல்லை. இவர் ஃபேஸ் வந்து அந்த பையனுக்கு தெரியும், சீனிவாசங்கிற பையனுக்கு. முகலிவாகத்திலேருந்து காணாமல் போயிட்டான். முகலிவாகத்தில் அவர் என்ன ஸ்கூலில் படித்தார்? கவர்மெண்ட் ஸ்கூல் முகலிவாகத்தில். அங்கேயும் இருக்குமா தாத்தா? அதுவும் இல்லைங்கிறாரு. சப்போஸ் இந்த வீடியோ மூலயமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதாவது பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு இவருடைய பையன் இவருக்கு கிடைச்சா போதும். ஏன்னா இப்போ மனைவி சொந்த பந்தம் எந்த தாத்தா ஊர்? நாகர்கோவில். நாகர்கோவிலில் சொந்த பந்தம்லாம் இருக்காங்களா? சொந்த பந்தங்கள்லாம் ஆறு நமக்கு ஆதரவு கிடையாது. சரி ஓகே. அப்படி சொந்த பந்தம்லாம் ஆதரவு இல்லாத ஒருத்தர் நம்ம நாகர்கோவிலில் இவருடைய சொந்த பந்தமும் இருப்பீங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்க. நாகர்கோவிலில் எந்த ஏரியா தாத்தா? நாகர்கோவிலில் நீங்கள் இருந்து செட்டிக்குளம் ஜங்ஷன். செட்டிக்குளம் ஜங்ஷன் அந்த ஏரியாவில் தான் இப்போயும் அங்கே தான் இருக்காங்களா எல்லாமே? இல்லை, அங்கே நமக்கு தம்பி மாதிரி இருக்கான், வேறு யாரும் கிடையாது. அப்படியா? அந்த ஊரில் நாகர்கோவில் செட்டிக்குளம் ஜங்ஷன் கிட்டே இருக்கிற உங்கள் சொந்த பந்தம் யாராவது இருந்தீங்கன்னா கூட இவரை வந்து பாருங்க. சென்னையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. எதாக இருந்தாலும் என்னுடைய நம்பர் வந்து 999-4532-346 அந்த நம்பரில் வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இவர் நான் காண்டாக்டில் பார்த்துப்பேன். மற்றபடி இவருக்கு ஏதாவது உதவி செய்யணுன்னாலும் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னுடைய நம்பர் இருக்குது. இவருக்கு எல்லா விதத்துலேயும் நான் வந்துட்டு உதவியாக இருப்பேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு. அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி அவர் பையன் எப்படியாவது சீனிவாசன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஓகே, நன்றி சொல்லுங்கள் தாத்தா. நன்றி.